போன கிளாஸில் வந்து நம்ம அந்த அந்த ஜலகேலி அதை சொல்லிவிட்டு அதோட நிறுத்தினோம். அதுக்கப்புறம் வந்து ஏவம் விதோ அர்த்தக ஏவம் வித அர்த்தபோதகா ஏவம் வித அர்த்தத்வாத்து எது என் நெய்வம் தன் நெய்வம் எது ந ஏவம் தத்து ந ஏவம் இதி அனுமானே அப்பி ஆபாசமான யோகக்ஷேமக ஹேது ஏவம் வித அர்த்தத்வாத்து இது ஹேதுனா ஏவம் வித அனிஷ்ட சாதனஸ்யாபி உபபத்தேகே அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன அப்படின்னா ஏவம் விதோ அர்த்தக அப்படிங்கிறது பிரமதார்மிக அப்படிங்கிறதுனால பிரமண ரூப ஒரு விதி அர்த்தம். அதுக்கு வந்து ஹேதுவாக எது இருக்கும் அப்படின்னா கோதாவரி தீரே சிம்ஹ சத்பாவே கிரக சமீபே பிரமண விதி ரூப அர்த்தத்வாத்து என்ன அது மூலமாக வஸ்து பிரமதார்மிக அப்படிங்கிற இடத்துல வஸ்து ரூபா வியங்கியா அப்படின்னு கிடைக்கிறது. அதே மாதிரி ஜலகேலிங்கிற இடத்துல ராதாவதனே சந்திராரோப ரூப அர்த்தக தர்ஷன அர்த்த அதர்ஷனாபியாம் சக்கரவாக மிதுனசிய விகடனம் சங்கடனம் ரூப அர்த்தத்வாத்து ஏவம் வித அர்த்தத்வாத்துங்கிறதுனால அதனால நமக்கு வந்து வெங்கியமாக கிடைக்கிறது ரூபகாலங்காரம்னு சொல்கிற. இப்படி வந்து நீ சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது இந்த அனுமானம் மூலமாக நான் இப்படி சொல்லி சொல்கிறேன், அதாவது பிரமதார்மிக பிரமண ரூப விதி அர்த்தக அதுக்கு வந்து ஹேதுவா கோதாவரி தீரே சிம்ம சத்பாவே கிரக சமீபே பிரமண விதி ரூப அர்த்தத்வாத்து இங்கே வந்து வஸ்து ரூபகா வியங்கியகான்னு சொல்கிற, அங்கே வந்து அலங்கார ரூபங்கிறது வெங்கியங்கிற, அது எந் அது ரெண்டுமே கிடையாது. எது ந ஏவம் தத்து ந ஏவம் யஹ ஏதாதிருஷா அர்த்த பிரதீதிஹி பவதி ஏதாதிருஷஸ்ய அர்த்த அவபோதகா ந பவதி அப்படின்னு சொல்கிறார். மேலும் ஏவம் விதக அர்த்தகங்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சூரியோயம் அஸ்தம் கதக அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல ஏவம் விதக அர்த்தக அதில் அர்த்தபோதகா என்ன, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல், ஒத்த ஒருத்தருக்கு அது வக்தாவை பேஸ் பண்ணிங்கிறார். அந்த இடத்துல காவக நிருந்தியதாம் சந்தியாகாலே இது அர்த்தபோதகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏவம் வித அர்த்தத்வாத்து ஏவம் வித அர்த்தபோதாய பிரயுக்தத்வாத்து எது ந ஏவம் தது ந ஏவம் எது வஸ்து எந்த வஸ்துவானது ந ஏவம் ந ஏவம் பிரகாரக ஏவம் வித அர்த்தபோதகத்துவ அபாவக அபாவ தத்வஸ்து ந ஏவம் ந ஏவம் வித அர்த்தபோதகா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது என்னன்னா இந்த அர்த்தத்திலேந்து இந்த ஹேத்துவை வச்சுண்டு எனக்கு ஒரு வெங்கியம்ங்கிறது ஒரு சித்திக்கும், வஸ்து வெங்கியமாக சித்திக்கும். அதே மாதிரி இந்த அர்த்தத்தை கொடுக்குற ஒன்று ஏவம் வித அர்த்தத்வாத்துங்கிறதுனால ஒரு ஹேத்துவை சொல்லி நீ வந்து ஏவம் வித அர்த்தபோதகத்தை சித்திக்கிற, ஜலகேலிங்கிற இடத்துல ரூபகாலங்காரம் அனுமானம் மூலமாக சித்திக்கிறது, அப்புறம் வந்து இங்கே வந்து வெங்கியார்த்தம் மூலமாக ஐ மீன் வஸ்து வெங்கியம்ங்கிறது அனுமானம் மூலமாக எனக்கு சித்திக்கிறது அப்படின்னு நீ சொல்கிற இடங்கள் எல்லாமே தப்பு. ஏன்னா ஏவம் விதோ அர்த்தகங்கிறதுனால இப்போ கதோயம் அஸ்த அஸ்த கதோ சூரியோயம் அஸ்தம் கதக அப்படிங்கிற ஒரு அர்த்தமானது ஒத்த ஒருத்தருக்கு ஒவ்வொரு பேஸ் பண்ணி அந்த வக்தாவினுடைய உக்தியை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அதனுடைய அர்த்தபோதம்ங்கிறது கிடைக்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து பிரம்மதார்மிகங்கிற இடத்துல கூட அந்த அந்த வக்தா என்ன சொல்கிறா அது மூலமாக சஹிருதையா என்ன புரிஞ்சிக்கிறா அப்படிங்கிறத வந்து உன் அனுமானத்து மூலமாக நீ சித்திக்கவே முடியாது. அப்படி நீ வந்து அனுமானம் மூலமாக தான் சித்திப்பேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா அந்த அனுமானம் அந்த ஹேத்துங்கிறதே ஆபாசம், அந்த வந்து நீ சொல்கிற ஹேத்துவுங்கிறதே சரியில்லை. இன்னொன்று வந்து என்னென்னா ஏவம் வித அர்த்தத்வாத்து அப்படின்னு நீ ஒரு ஹேத்து போடுறல, அதாவது ஏவம் விதோ அர்த்தக ஏவம் வித அர்த்தபோதகா ஏவம் வித அர்த்தத்வாத்துன்னு போடுறல கடைசியா, அந்த ஏவம் வித அர்த்தத்வாத்துங்கிற ஒரு ஹேத்துனா ஹேத்துவினால் ஏவம் வித அனிஷ்ட சாதனஸ்யாபி உபபத்தேகே வேண்டாத ஒரு விஷயம் கூட உன்னால் அச்சீவ் பண்ணப்படும். அதாவது நீ எதை குறித்து ஹேத்து சொல்கிறியோ அங்கே வேண்டாத ஒரு விஷயங்களும் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உன்னோட மைண்ட் செட், அதாவது ஹியர் த மைண்ட் செட் ஆஃப் த ஸ்பீக்கர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த வெங்கியம்ங்கிறத பொறுத்தவரையில், உன்னோட அனுமானத்தில் அப்படி கிடையாது, புரியுறதா? அதனால் நீ எல்லாத்துக்கும் ஒரு பட்சம் ஒரு சபக்ஷம் ஒரு விபக்ஷம் ஒரு சாத்தியம் ஒரு ஹேத்துன்னு நீ எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்படி சொன்னேன்னா இந்த காவியத்தை நீ காவியத்தை நீ புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள்,
திருஷ்டிம் தே பிரதிவேசினு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன காரிக்கை அங்க அப்படின்னா, ததா திருஷ்டிம் தே பிரதிவேசினி க்ஷணம் இஹாபி அஸ்மத் கிருஹே இத்தியாதவ் நலகிரந்தீனாம் தனுல்லேகனம் ஏகாகிதையாச்ச ஸ்ரோதோகமனம் தஸ்யாஹ பரகாமுக உபபோகஸ்ய லிங்கினஹ லிங்கம் இத்யுச்சதே. ததுச்ச அத்ரைவ அபிஹிதேன ஸ்வகாந்தா காந்தஸ்னேஹேனாபி சம்பவதி இதி அனைகாந்திகா ஹேது. ஸோ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறார். சரி, இப்போ வந்து நம்ம மோட்டிவ் ஆஃப் நையாயிகன் என்னங்கிறத அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம வந்து எதை குறிச்சு போயிட்டு இருக்கோம்னு, ஆலங்காரிக்கா வந்து எதை வந்து வெங்கியம் வெஞ்சனா வெஞ்சனா வியாபாரம் அது மூலமாக வெங்கியார்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு அவன் எதை சொல்கிறானோ அலங்காரிக்கன், அதை வந்து அனுமானம்ங்கிற ஒரு வியாபாரம் மூலமாக அனுமீயதே மயா அப்படின்னு சொல்கிறான் நையாயிக்கன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இவர் வெங்கியமாக சொல்ல போகிற ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்லோகத்தை, அதை வந்து நான் வந்து அனுமானம் மூலமாகவே சித்திச்சுக்கிறேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, திருஷ்டிம் ஹே பிரதிவேஷினி க்ஷணம் இஹாபி அஸ்மத் கிருஹே தாஸ்யசி பிராயேண அஸ்ய சிசோஹோ பிதா ந விரசாஹா கௌபீரபா பாஸ்யதி ஏகாக்கினி அபி யாமி சத்வரம் இதா ஸ்ரோதா தம் தமாலாகுலம் நீரந்திராக தனும் ஆலிகந்து ஜரட்டேதான அலக்ரந்தயாவா, என்னது இருக்கு, சேத அனலக்ரந்தயா, சாரி ஜரட்டேத அனலக்ரந்தயா இது ஸ்லோகா. சரியா, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நாயிகா வந்து அவளுடைய நெய்பர்கிட்ட சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட சொல்கிறான், நான் வந்து கொஞ்சம் என் வீட்டை பார்த்துக்கோ, திருடம் கிருடம் வராமல் யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே வராமல் என் வீட்டை பார்த்துக்கோ, என்னுடைய பிள்ளையோட அப்பா இருக்கார் பார், அதாவது என்னுடைய பதி என்னுடைய ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து இந்த கிணத்துலேருந்து வர இந்த ரசம் இல்லாத அதாவது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற விரசாகா அந்த தண்ணி வந்து அவருக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கேருந்து தனியாக போய் அந்த நதியில் இருக்கிற ஜலத்தை வந்து எடுத்துட்டு வரேன், நதி ஜலத்தை எடுத்துட்டு வரேன், நான் போகிற பாதை இருக்கு பாரு அதில் வந்து எக்கச்சக்க முள்ளுங்கொள்ளுமா இருக்கும், அதெல்லாம் வந்து என்னோட உடம்புல எப்படியும் குத்த போகிறது, அதை இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் வந்து ஐ எம் ரெடி டு கோ அப்படின்னு, இதுதான் வாச்சியார்த்தம் அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு. இது அவளுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இதுதான் வாச்சியார்த்தம். பட் இதுலேருந்து நமக்கு வெங்கியமாக என்ன தெரியறது அப்படின்னா, இந்த ஸ்திரீயானவள் யாரோ ஒரு பரபுருஷனோட ஒரு உபபோகம் ஒரு 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 காமுகனோடு இருக்கிறதுக்கோசரம் போகிறாள், ஒன்றா இருக்கிறதுக்கோசரம் அந்த அந்த புஷஸ்க்கு நடுவில் ஷீ மைட் பி ஹேவிங் அ ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். ஸோ டு பி ஆன் த வைல் கம்மிங் பேக் டெஃபினெட்லி இஃப் ஷீ ஸ்டேஸ் வித் தட் மேன் இன் த மிட்ஸ் ஆஃப் புஷஸ் டெஃபினெட்லி த தான்ஸ் வில் பிரிக் ஹர். ஸோ டு பி ஆன் த சேஃபர் சைடு அவன் என்ன பண்ணுறா, ஜலம் பிடிக்க தானே போனேன், உனக்கு வந்து ஏன் இப்படி உடம்புல எல்லாம் குத்தி இருக்குன்னு யாரா கேட்பாளோ. ஸோ வந்து டு பி ஆன் த சேஃபர் சைட் முதல்ல என்ன சொல்லிடுறா, அங்கே வந்து எக்கச்சக்கமாக முள்ளுங்குள்ளுமாக இருக்குது, அதனால் வந்து என் உடம்பு வந்து குத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரியா, டு புட் ஹர் செல்ஃப் இன் தி சேஃபர் சைட், இதுதான் வந்து வெங்கியமாக தெரியறது. இதை வந்து நம்ம நையாயிகன் வந்து எப்படி வந்து இதுக்கு பக்ஷம் சாத்தியம் ஹேத்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நாயிகா பரகாமுக உபபோக இச்சாவதி. சரியா, நாயிகாங்கிறவள் பக்ஷம், அதில் அவளுக்கு என்ன சாத்தியம் அப்படின்னா பரகாமுக உபபோக இச்சாவதி, அதுக்கு என்ன ஹேது அப்படின்னா ஸ்ரோதோகமனே ஏகாக்கி பிரவருத்தித்வாத்து, இந்த ஸ்ரோதஸுக்கு அவள் வந்து அந்த ஜலம் இருக்கிற இடத்துக்கு வந்து அவள் வந்து தனியாக போகிற காரணத்தினால் அப்படிங்கிறார். இதில் வந்து இன்னும் வந்து நலகிரந்தீனா ஸ்தனதாரண சம்பாவனா சத்வே அப்பி ஸ்ரோதோகமனே ஏகாகி பிரவர்த்தித்துவாத்துன்னு இருக்கு. இது எல்லாமே ஒன்றா வந்து ஒரு ஹேத்துவாக எடுத்துக்கணும், இது வந்து இதுக்கு அப்ஜெக்டிவ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ரோதோகமனே ஏகாகி பிரவர்த்தித்துவாத்துக்கு நலகிரந்தீனா ஸ்தனதாரண சம்பாவனா சத்வே அப்பி முட்களினால் முள்ளுனால என்னுடைய ஸ்தனங்களோ அது என்னோட சரீரத்தினுடைய பாகம் வந்து குத்தப்பட்டிருந்த பொழுதிலும் ஸ்ரோதகமனே ஏகாக்கி பிரவர்த்தித்துவாது, நான் வந்து அவ வந்து ஸ்ரோதத்துக்கு அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு தனியாக வந்து பிரவர்த்திக்கிறா, புரியுறதா, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு ஒரு இது சொல்கிறான், ஒரு ஒரு வியாப்தி சொல்கிறான்.
இதுல வந்து என்ன அப்படின்னா, பரகாமுக உபபோக இச்சாவதி சாத்தியம். அந்த சாத்தியத்துல அதுக்கு என்ன ஹேத்து சொல்றான், நலகிரந்தீனா ஸ்தனதாரணா சம்பாவனா சத்வே அப்பி ஸ்ரோதோகமனே ஏகாகி பிரவர்த்தித்வாது அப்படிங்கிற ஒரு ஹேத்து சொல்றான். இந்த ஸ்லோகம் நீ பார்த்தேன்னா, இதுல வந்து இந்த இந்த திருஷ்டிம் தே பிரதிவேஷினிங்கிற இடத்துல இந்த ஸ்லோகத்துல வார்த்தைகள் என்னென்னலாம் இருக்கு, அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி தான் வெங்கியார்த்தமும் வரப்போகிறது. ஈவன் அக்கார்டிங் டு நையாயிகன் தேர் ஷுட் பி சம் சம்பந்தம் பிட்வீன் த வாத்தியார்த்தா அந்த அனுமேயார்த்தா, ஞாபகம் இருக்கா? அப்படி சம்பந்தம் இல்லைன்னா இதுலேருந்து ஒரு கட அபாவம் கூட வரலான்னு நம்ம படித்தோம் முன்னாடி. ஸோ இந்த இடத்துல இந்த வந்து க்ஷணமிக அஸ்மத் கிருஹே தாஸ்யசி பிராயேண அஸ்ய சிசோகோ பிதான்னு போடுறான். இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ சொல்கிற இந்த ஹேத்து இருக்கு பாரு, முட்களால குத்தப்பட்ட சரீரத்தோட இருக்க போறாவோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரோதஸ், அந்த மாதிரி ஒரு வழியில போய் அவ தண்ணி எடுத்துன்னு வரப்போறா அப்படிங்கிறது தான் உனக்கு வாச்சியார்த்தம், சரியா? ஆனா வந்து யாரோ ஒருத்தனோட இருக்கும் போது இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகலாங்கிறதுனால முன்னாடியே போடுறாங்கிறது நமக்கு அப்புறமா எக்ஸ்பிளனேட்டரி அது. ஆனா இந்த ஏகாகி பிரவர்த்தித்வாத்துங்கிற அந்த ஹேது இருக்கு பாரு, அது வந்து சாத்திய அபாவதி பக்ஷே ஹேதோஹோ வித்தியமானத்வாத்து சாதாரணம் அனைகாந்திகம் ஹேத்வாபாசக. இங்க வந்து பரகாமுக உபபோக சாத்தியா நாயிகா பக்ஷே, அதுக்கு ஹேத்து என்ன சொல்றார், ஏகாகி பிரவர்த்தித்வம்ங்கிறது. ஆனா பரகாமுக உபபோக அபாவக, அதாவது சாத்திய அபாவம் எதுல இருக்கும் அப்படின்னா, சி இட் நீ நாட் பி தட் த லேடி நீ நாட் ஹாவ் அவளோட இன்டென்ஷன்ஸ் நீ நாட் பி தட் ஷி இஸ் கோயிங் டு ஹாவ் அன் இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி, அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்லோகத்திலே அஸ்ய சிசோகோ பிதா விரசாகா கௌபீரபா பாசியதி, இந்த குழந்தையோட அப்பா அதாவது என்னோட பத்தி வந்து இந்த நீரசமான இந்த இந்த கணத்தினுடைய ஜலத்தை குடிக்க ஆசைப்பட மாட்டார், அதுவே உண்மையா இருக்கலாமே. அதனால அவ வந்து ஸ்வகாந்த ஸ்னேக நாயிகாங்கிற அந்த விபக்ஷத்திலையும் போய் இந்த ஏகாகி பிரவர்த்தித்வம்ங்கிறது ஒட்டிக்கும், புரியுறதா? வை ஷுட் வி சே இல்லெஜிட்டிமேட் அங்க, அதாவது அவ தன் பத்தி கிட்ட வந்து ஒரு பிரீத்தி காரணத்தினால முட்கள் குத்தினாலும் பரவாயில்லை அப்படின்னு தன் ஹஸ்பண்டுக்கு வந்து கிணத்து ஜலம் பிடிக்காதுங்கிறதுனால அவ போய் எடுத்துன்னு வரலாமோனோ, அதனால அவ ஏகாக்கி பிரவர்த்தித்வம்ங்கிற ஹேத்துவானது அந்த பரகாமுக உபபோக அபாவம், அது என்னது சாத்திய அபாவம், அந்த சாத்திய அபாவத்தை இருக்கின்ற ஒரு பட்சம் எது, அதான் விபக்ஷம், புரியுறதா? பட்சத்துல சாத்தியம் இருக்கணும், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சபக்ஷம்னு கொடுப்போம். அந்த சாத்திய அபாவம் அதாவது சொல்ற அந்த விபக்ஷத்திலையும் இந்த ஹேத்து ஒட்டிடுத்துனா உனக்கு வந்து அனைகாந்திகம்ங்கிற ஒரு தோஷ ஹேத்து அபாசம் வந்துடும். இப்ப வந்து டெக்ஸ்ட பாக்கலாம். இப்போ நம்ம ததா திருஷ்டிம் ஹே பிரதிவேஷினி, அப்பதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன், க்ஷணமிக அஸ்ம க்ஷணமிகாபி அஸ்மத் கிரகே இத்தியாதோ. இது வந்து சாகித்ய தர்ப்பணத்தினோட 4வது பரிச்சேதத்துல இந்த ஸ்லோகமானது இருக்கு, அதை தான் வந்து இங்க 5வதுல எக்ஸாம்பிளா எடுத்து அங்க வந்து ஸ்வத சம்பவிக்கோ எதுக்கோ எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கார், படிக்கிறவா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல நலகிரந்தீனாம் தனுல்லேகனம், அந்த அந்த இவைகள் வந்து தன்னுடைய சரீரத்தை விதாரணம் பண்றது, அதாவது நலகிரந்தீனாம் அப்படின்னா அந்த திருணபர்வனாம் அவைகளினுடைய தனுல்லேகனம், சரீரத்தை விதாரணம் பண்றது. ஏகாகிதையாச்ச ஸ்ரோதோகமனம், அவளுடைய கோயிங் அலோன் டு தி இது இது ஜலாசயத்துக்கிட்ட தனியா போறதும். தஸ்யாக பரகாமுக உபபோகசிய லிங்கின லிங்கம் இத்தியுச்சதே. ஸோ பரகாமுக உபபோகசிய லிங்கினகா, லிங்கினகங்கிறது என்னது சாத்தியஸ்ய லிங்கம் உச்சதே, அதுதான் வந்து ஹேது, எது ஏகாக்கி கமனம்ங்கிறது. புரிஞ்சுதா காமாட்சி? ஏகா தனுல்லே, அது இது பூராவே ஹேது உனக்கு. நலகிரந்தீனாம் தனுல்லேகனம் ஏகாகி தயாச்ச ஸ்ரோதோகமனம், இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த லிங்கினக, எந்த லிங்கினக, பரகாமுக உபபோக அப்படிங்கிற ஒரு லிங்கின, லிங்கினகிறது என்னது சாத்தியம், அந்த சாத்தியத்துக்கு லிங்கம் இத்தி உச்சத்தை, லிங்கம்ங்கிறது ஹேது. இந்த தனு நலகிரந்தீனாம் தனு லேகனம் ஏகாகி தயாச்ச ஸ்ரோதகமனம்ங்கிறது உனக்கு ஹேது, புரியுறதா? தத்துச்ச அத்த ஏவ அபிஹிதேன ஸ்வகாந்தா காந்த ஸ்னேகேனாபி சம்பவதி இது அனைகாந்திக்காக ஏற்றுக்கும். ஸோ அதை வந்து இங்கே சொல்லியிருக்கிறதுனால என்ன அப்படின்னா,
அத்தையவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தையவனா நம்ம பக்கத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு, என் பிள்ளையோட அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரோனோ. அசிய சிஷோகோ பிதா ந விரசகங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கௌபீர அப்பக பாசியத்தின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. அத்திர கத்துச்ச இந்த விஷயமானது அத்தையவ அத்தையவனா அஸ்மின் ஸ்லோகேயேவ அபிஹிதேன கதித்தேன சொல்லப்பட்டதினால் பிராயேண அஸ்ய இந்த சிசுவினுடைய பிதா இத்தியாதி வச்சன அபிவியக்தேன இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்றதுனாலேயே அவகிட்ட சுவகாந்த ஸ்னேகோபி சம்பவதி அவ ஹஸ்பண்டு கிட்ட நிஜமாவே ஒரு பிரீத்தியோட இருக்கலாமே. யாரோ ஒருத்தனை தோர்த்தையும் தான் அவ வந்து சம்பந்தம் வச்சுக்கணும்னு அதுக்கோசரம் தான் இங்கேருந்து ஏகாக்கியா ஓடணாங்கு நீ சொல்ல வேண்டாமே. தன்னுடைய ஹஸ்பண்டு தன்னுடைய ஹஸ்பண்டுங்கிற ஒரு பிரீத்தினால அவனுக்கு இந்த ஜலம் பிடிக்காதுங்கிறதுனால போலாமே. ஸோ நீ சொல்ற அந்த ஏகாக்கி கமனம் அந்த அந்த நலகிரந்தீனாம் தனுல்லேகனம் ஏகாக்கி தயாச்ச ஸ்ரோதோ கமனம்ங்கிற ஒரு அந்த ஹேது இருக்கு பாரு, அது வந்து இந்த நாயகா ஸ்வகாந்த ஸ்னேகேனாபி சம்பவதி இது அனைகாந்திகா ஹேது. அதுலேயும் போய் உன்னோட ஹேது மாட்டின்றதுங்கிறதுனால உன்னோட ஹேதுங்கிறது விபக்ஷத்துலேயும் இருந்துட்டுருக்கு, வெறும் சபக்ஷம் பக்ஷத்தில் மாத்திரம் இல்லாமல். புரியறதா? நெக்ஸ்ட் நம்ம போகிறது நம்ம ஃபேமஸ் எக்ஸாம்பிள் நிசேஷ சுத்தச்சந்தனம். இந்த நிசேஷ சுத்தச்சந்தனம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள், காவிய பிரகாஷத்துலாம் படிச்சிருப்பேள். பட் சாகித்ய தர்ப்பணத்துலேயும் இது சொல்லியிருக்கா. இந்த ஸ்லோகம் வந்து வந்திருக்கு ரெண்டாவது பரிச்சேதத்தில். எதுச்ச நிசேஷ சுத்தச்சந்தனம் இத்தியாதோ தூத்தியாக தத் காமுக உபபோக அனுமீயதே தத் கிம் பிரதிபாத்தியதையா தூத்தியாக தத் கால சந்நிஹிதைஹி வா அந்யைஹி தத் காவியார்த்த பாவனையாவா சஹிருதையைஹி. அதாவது சஹிருதையைஹி அனுமீயதே அப்படின்னு சேர்த்துக்கணும் வார்த்தையை. அதாவது இப்போ என்ன விஷயம் இங்கே அப்படின்னா, நிசேஷ சுத்தச்சந்தனம் ஸ்தனதட்டம் நிர்மிருஷ்ட ராகோதரக அதரக நேத்ரே தூரம் அனஞ்சனே புலகிதா தந்தி தவேயம் வபுகு மித்யாவாதினி தூதி பாந்தவஜனஸ்ய அஜ்ஞாத பீடாகமே வாபீம் ஸ்நாத்தும் இதோ கதாசி ந புனக தஸ்ய அதமஸ்ய அந்திகம். யாரோ ஒரு ஸ்திரீ வந்து அவளுடைய வேற ஒரு நாயகனோட ஒரு உபபோகம் இருக்கு, அது பண்ற சமயத்துல அவளுடைய அந்த ஸ்தனத்துல இருக்கிற அந்த அந்த சந்தனம் அப்புறம் வந்து அது வந்து அது அது வந்து நழுவி போயிடுத்து, அதாவது இல்லாம போயிடுத்து. அதுக்கப்புறம் அவளுடைய அதரம் வந்து அந்த அந்த செவப்பா இருக்கிற அதரம் வந்து கலர் மாறிடுத்து, அது வந்து சும்பனத்தினால தான் சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நேத்திரத்துல வந்து அந்த மையங்கிறது போயிடுத்து, அதுவும் வந்து நாயகனுடைய சும்பனத்தினால தான் அழிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவளுடைய சரீரம் வந்து அப்படியே ஒரே ஹாரிபுலேட்டட் அப்படியே மயிர்கூச்சல் அடைஞ்ச ஸ்தித்தில இருக்கு. நீ வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு நாயிகா போயிட்டு வரா, அதை பார்த்துட்டு அவளுடைய சிநேகிதி என்ன சொல்றா, நீ பொய் சொல்ற, நீ வந்து உனக்கு வந்து உன்னுடைய பந்துஜனத்தினுடைய பீடா வந்து தெரியாம இருக்கு, நீ வந்து இங்கேருந்து போய் குளிச்சுட்டு தானே வந்திருக்க, நீ குளிக்கிறதுனால தானே இதெல்லாம் இந்த மாதிரி ஆயிருக்கு. புனக தஸ்ய அதமஸ்ய அந்திகம் கதாசி துவம். ஸோ அந்த அந்த ஒரு ஒரு காமுகன் இருக்கான் பார், அவங்கிட்ட நீ போல, நீ குளிச்சுட்டு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்றான். இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம். இந்த வாச்சியார்த்தம் என்ன அப்படின்னா, நீ வந்து அந்த பாண்டுக்கோ லேக்குக்கோ குளிக்க போயிருக்க, அந்த அதவனுடைய வீட்டுக்கு போல, அதவன் கிட்ட நீ போல. வெங்கியார்த்தம் என்ன அப்படின்னா, நீ அவங்கிட்ட தான் போயிருக்கேங்கிறது. இதுல இந்த நையாயகனானவன் அகெயின் ஹீ ட்ரைஸ் டு ப்ரூவ் அனுமானம் மூலமா திருப்பியும் வந்து இதை வந்து சாதிக்கணும்னு பார்ப்பான். எப்படி அப்படின்னா, தூதி தத் காமுக உபபுக்தா நிசேஷ சுத சந்தனா திதி. அந்த தூதியானவள் தத் காமுக உபபுக்தா, அந்த காமுக கிட்ட உபபோகம் அடைஞ்சிருக்கா, அதுக்கு என்ன ஹேத்து என்ன சொல்றா அப்படின்னா, நிசேஷ சுத சந்தனா திதி. அவளுக்கு வந்து சரீரத்திலேருந்து அந்த சந்தனாதிகள் கலைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஹேத்துனால நான் வந்து அந்த காமுக உபபுக்தாங்கிறத வந்து நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு திருப்பியும் உன்னோட வெங்கியம்ங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்மளுடைய சித்தாந்தி என்ன கேட்குறார் அப்படின்னா, த வெங்கியார்த்தா விச் யூ லைக் டு ப்ரூவ் பை அனுமானா த்ரூ யுவர் அனுமானா, அதில் வந்து பை ஹூம் இட் இஸ் இன்ஃபர்டு, யாரால வந்து இது அனுமீயதே, கேன அனுமீயதே, இதம் தூத்தியா அந்த தூத்தியான அந்த ஸ்திரீயாளா, இல்லைனா அந்யைஹி ஸ்ரோத்ருபிஹி, இதை கேட்டுருக்கா பார், இந்த இந்த ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுருக்கா பார், அவளுக்கா இல்லைனா சஹிருதையைஹி
பார்த்துட்டு இருக்கிற சாமாஜிக அழுக்கா. இந்த மூணு பேர்ல யாரால இது அனுமியதே? நம்பர் ஒன், ஆத்திய யோகோ ந விவாதக. ஆத்திய யோகோன்னு டியூவல்ல போட்டிருக்காரு, அதனால ஒன் அண்ட் டூ வந்து கிடையாது இதுல. ஃபர்ஸ்ட் தூதிங்கிறது கிடையாது. தூதிங்கிறவ அனுமானம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அவளே தான் இந்த சென்சுவல் பிளஷரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, புரியுறதா? ஷீ கேனாட் இன்ஃபர் ஹர் ஓன் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி, இல்லை, விச் இஸ் ஆல்ரெடி பர்சீவ்ட், விச் இஸ் ஆல்ரெடி டைரக்ட்லி என்ஜாய்டு பை ஹர், இட் இஸ் ஹர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், புரியுறதா? பிரத்யக்ஷமா பாக்குற ஒரு விஷயத்தை யாராவது அனுமானம் மூலமா அனுமிய தேவா? இல்ல. சோ தூதியால அனுமானம் பண்ண முடியாது. அடுத்தது வா, எது? அந்யைஹி ஸ்ரோத்ருபிஹி. அங்க இருக்கிற பீப்புள் ஹூ ஆர் நியர் ஹர் நீட் நாட் இன்ஃபர் எனி திங். ஏன்னா அவளுக்கு தே ஆர் கன்வின்ஸ்ட் வித் வாச்சியார்த்தம். இவ வந்து இந்த நாயிகா வந்து இந்த தூதியானவள் போயிருக்கா, குளிக்க போயிருக்கா, உடம்புல இருக்கிற சந்தனமோ கண்ணில் இருக்கிற மையோ உதட்டில் இருக்கிற அந்த லிப்ஸ்டிக்கோ எல்லாம் வந்து அழிஞ்சிருக்கு. ஏன் அழியும்? ஸ்நானம் பண்ண அழியும். இதை பற்றி என்ன பெரிய ஒரு இன்ஃபரன்ஸு? அவள் வந்து பார்த்துட்டே இருப்பாள். ஸோ தே ஆர் கன்வின்ஸ்ட் வித் வாச்சியார்த்தா அண்ட் தே டோன்ட் நீட் வெங்கியார்த்தா. வென் தே டோன்ட் சீக் டு வெங்கியார்த்தா, வை டு தே சீக் டு அனுமேயார்த்தா? யூ காட் மை பாயிண்ட்? தற்காலே சந்நிஹித ஜனஸ்து எதி வெங்கிய போதா ததா தசிய அனுமானம் அப்படி நாஸ்தி இது தத்ராப்பி ந விவாத. அவளுக்கு வந்து தே ஆர் நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட் டு நோ, தே ஆர் கன்வின்ஸ்ட் வித் வாச்சியார்த்தா. அவள் வெங்கியார்த்தத்தை குறிச்சியே போறது இல்லை. அப்புறம் அவளுக்கு வந்து எதுக்கு நான் வந்து இந்த அனுமைய அர்த்தம் போறது? சரி, மூணாவது யார் இருக்கா? திருத்தியேது சஹதய பக்ஷம். சரியா, இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். எது ச நிசேஷ சுத்தச்சந்தனம் இத்தியாதோ. இந்த ஸ்லோகம் இப்போ படித்தேன். அதில் தூத்தியாக தத் காமுக உபபோகா அனுமியதே. தூத்தியினுடைய அவனுடைய பிரியன்கிட்ட இருக்கிற அந்த காமுக உபபோகங்கிறது அனுமானம் பண்ணப்படுகிறது. சரியா, தத் கிம் பிரதிபாத்தியதையா தூத்தியா? அந்த வந்து அந்த அனுமானம்ங்கிறது யாரால் அனுமியதே? தூத்தியினாலேயா? இல்லனா தற்கால சந்நிகத்தைஹி வா அந்யைஹி, அந்த சமயத்துல அங்க இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்காளே மத்தவாளா இல்லையா? இல்லனா தத் காவியார்த்த பாவனையாவா சகிருதையைஹி அனுமியதே. அந்த காவியத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அந்த பாவத்தை ரசிச்சுட்டு இருக்கிற அந்த சகிருதையாளால அனுமியதேவா. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆத்தியோகோ ந விவாத, அதான் உனக்கு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்பர் ஒன் தூதி கிடையாது, அந்யைஹி ஸ்ரோதுபிஹியும் கிடையாது. மூணாவது என்ன அப்படின்னா சஹதயைஹி, சஹதயைஹியேவ அனுமியதே. என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து நீ வந்து இப்போ வந்து மூணாவது இருக்கிற அந்த சஹதய பட்சத்தினால அவாளால் இது அனுமியன்தேன்னு சொல்கிற, அனுமியத்தேன்னு சொல்கிற. அப்படி இருக்கிற கேஸில் நீ சொல்கிற ஹேத்து என்னது? நிசேஷ சுத்தச்சந்தநாத் அப்படிங்கிற ஹேத்து போடுற. இங்கே வந்து ததாவித அபிப்பிராய, அதாவது திருத்தியேது ததாவித அபிப்பிராய விரகஸ்தலே வெபிசாரக அப்படின்னு டெக்ஸ்டில் இருக்குது. இங்கே வந்து தூத்தியாக ததாவித அபிப்பிராய விரகஸ்தலே இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, தூத்தியாக தத் காமுக உபபோக ஆசயஸ்ய விரகஸ்தலே ஞான அபாவஸ்தலே. அப்படின்னா என்ன அப்படின்னா, நிஜமாவே வந்து இப்போ நீ வந்து நிசேஷ சுத்த சந்தனம் சந்தனத்வாத்து சந்தனாத்து அப்படின்ற ஒரு ஹேத்து சொல்ற இந்த இடத்துல இந்த இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்றா? இது சொல்றவ என்ன சொல்றா? இந்த சந்தனமானது பேஸ்ட் ஹஸ் பீன் ரிமூவ்டு அண்ட் நையாயிக்கன் இதுக்கு நீ ஹேத்து போடுற. ஆனா இந்த ஹேத்துவானது இந்த நிசேஷ சுத்த சந்தனாத்துன்னு ஒரு ஹேத்து போடுறல, அது வந்து தத் காமுக உபபோக புக்தா உபபோக்தா அப்படிங்கிற ஒரு சாத்தியம். அந்த சாத்தியத்தினுடைய அபாவம் என்ன அப்படின்னா, அந்த காமுக உபபோகம் இல்லாத இடம். இல்லாத இடம்னா என்ன? அவன் நிஜமாவே குளிச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த இடத்துலயும் சந்தனம் அழியப்படுகிறது, சந்தனம் அழியப்படுகிறதுங்கிற ஒரு ஹேத்துவானது ஒட்டும் இல்லையா? புரியுறதா? காமுக உபபோகங்கிறது சாத்தியம், அதுல நிசேஷ சுத்த சந்தனம்ங்கிற ஹேத்து இருக்கு. அதே மாதிரி உபபோக விரகஸ்தலே, உபபோக விரகஸ்தலேங்கிறது என்னது? காமுக உபபோகத்துக்கு அபாவம். காமுக உபபோகம்ங்கிறது சாத்தியம்னா உபபோக விரகஸ்தலம்ங்கிறது சாத்திய அபாவம். சாத்திய அபாவம்ங்கிறது வேற வார்த்தைகளால் எப்படி சொல்லுனா, ஸ்நானாதீனா அழிஞ்சிருக்கலாம். அப்ப வந்து ஸ்நானாதீனா அந்த சந்தனம் அழிஞ்சதுன்னா அப்ப அந்த சந்தனம் அழிவது அப்படிங்கிற ஹேத்துவானது அங்க போய் ஒட்டுமோனோ? சோ சாத்தியத்துல ஒட்டுற ஹேத்து சாத்திய அபாவத்திலயும் ஒட்டுன்னுறதே திருப்பியும் உனக்கு வெபிச்சாரம். புரியுறதா காமாட்சி? கிளியரா இருக்கா? அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா,
இந்த ஹேது வந்து விசேஷ சுத சந்தனம் அப்படிங்கிற சந்தனத்துவாத்து அப்படிங்கிற ஒரு ஹேத்து போடுறியே, கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. நையாயிக்கன் கேட்குறான் அந்த கேள்வியை ஆலங்காரிக்கனை பார்த்து, கொஞ்சம் கன்சிடர் பண்ணு இந்த நிசேஷ சுத சந்தனம். யூ ஆர் ட்ரீட்டிங் திஸ் ஆஸ் அ விசேஷம், ட்ரீட் திஸ் ஹேத்து ஆஸ் அ விசேஷம். அந்த ஹேத்துக்கு வந்து விசேஷணம் ஒரு அப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துரும். எப்படி கொடுக்கணும் அப்ஜெக்டிவ் அப்படின்னா, ஸ்தனாகர்ஷணாதி சககிருத சந்தன செவனாதேகே ஹேது அப்படின்னு நீ வந்து சொல்லிட்ட அப்படின்னா, அழகா திஸ் ஹேது வில் கோ வித் காம உபபோகம் ங்கிற சாத்தியம், அண்டு காம உபபோக விரகம்ங்கிற சாத்திய அபாவத்திலையும் ஒட்டாதுங்கிறான் நையாயிக்க. எப்படி கேள்வி புரிஞ்சுதா? ஹேத்துவான விசேஷத்துக்கு ஒரு விசேஷணம் ஒரு அப்ஜெக்டிவல் ஃபீச்சர் கொடுங்கிறான். தூமத்துவாத்துங்கிற இடத்துல அழகான தூமம் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுப்பா இல்லைல்ல, அந்த மாதிரி முதல்ல நியாயத்தில் பிரசக்தியே இல்லை. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. இப்போ போன ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா, அந்த ஏகாக்கி கமனம்னு ஒன்று இருக்கு பார்த்தியா, அதுக்கு வந்து நம்ம வந்து இதையும் சேர்த்துக்க சொன்னோம். எதை சேர்த்துக்க சொன்னோம்? நலகிரந்தினா ஸ்தனதாரண சம்பவனா சம்பாவனா சத்வேயபி ஸ்ரோதகமனே ஏகாக்கி பிரவருத்தித்வாத்துங்கிற அந்த ஹேத்துக்கு இது அப்ஜெக்டிவாக போட்டுக்கோன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தில் அந்த வார்த்தைகள் இருக்குது, பட் நம்ம இந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இல்லாத ஒன்றுத்த நீ சேர்க்க முடியாதே. உன்னுடைய வியாப்தி வந்து சித்தி ஆனோ அப்படிங்கிறதுனால ஹேத்துக்கு வந்து நீ ஸ்தனாகர்ஷணாதி சாகிருத்த சந்தன செவனாதி செவனாதேகே ஹேத்து அதை சொல்லிட்டேன்னா, எனக்கு வந்து காம உபபோகம்ங்கிற ஒரு சாத்தியத்தில் இந்த ஹேத்து நன்னா ஒட்டின்றோம். சாத்திய அபாவமான அந்த குளிக்கிறது அப்படிங்கிறதுல ஒட்டாது அப்படின்னு சொல்கிறான். பட் சித்தாந்தி அதுக்கு என்ன சொல்கிறார், சச் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நாட் இன் த ஸ்லோகா, ஸோ யூ கேனாட் ஜஸ்ட் ஆட் அக்கார்டிங் டு யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். புரியுதா? மேலும் என்ன அப்படின்னா, கிம் ஸோ இதுதான் வந்து இந்த டெக்ஸ்டில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நனு வக்ராதி அவஸ்தா சககிருதத்வேன விசேஷ்யா ஹேதுஹு இது நஜ வாச்சியம். ஸோ அந்த 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 வக்தாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு விசேஷணத்தை இந்த விசேஷமான ஹேத்துக்கு போட்டுடலாமே அப்படின்னு சொன்னேன்னா, நஜ வாச்சியம் அது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏவம்வித வியாப்தி அனுசந்தானசிய அபாவாத், இந்த மாதிரி வியாப்திக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டுத எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கிடையாது. மோரோவர் நஹி ஸ்லோகே தாதிருஷம் விசேஷனம் அஸ்தி, ஸ்லோகத்தில் இந்த மாதிரி ஒரு விசேஷனம் கொடுக்கல. தேன ந ஏதத் சம்பவதி, அதனால் இது கிடையாது. ஹேத்வம்சே ஸ்லோக அனுக்த விசேஷண நிவேசேன சாத்திய சாதனையோகோ நியத சாதாரணீகரணாய ஞானசிய ஆதர்ஷனா திதி. ஸோ அதனால் வந்து நீ இந்த மாதிரி சொன்னேன்னா இது ஒட்டி வராது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா?